நிறைய பேர் வந்து மட்டமான ஒரு ஆட்டிடியூடை வந்து நிறைய பேர் கேரி பண்ணுறீங்க. நான் ஏன் நிறைய பேர் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் அது எக்கச்சக்கமாகிட்டே போகுது. அதாவது என்னென்னா, ஒரு மனுஷன் இல்லாத போது அந்த மனுஷனை பற்றி பேசுறது, அந்த மனுஷனோட பேரு கெடுக்கிறது, அந்த மனுஷனை வந்து இன்னும் இல்லாத பொல்லாதெல்லாம் பேசி சொல்கிறது, அதில் என்னங்க நிம்மதி கிடைக்குது? ஒரு மனுஷனை பற்றி தவறாக பேசுறதுல என்ன நிம்மதி கிடைக்குது? ஒருத்தரை பற்றி யூஸ்ஃபுல்லாக பேசி அவங்க வாழ்க்கையில் உன்னால் ஏதாவது அவங்களுக்கு உதவி பண்ண முடியும்னா அது சூப்பர். ஆனால் அந்த மனுஷனை கெடுக்கிறதுக்காக, அந்த மனுஷனோட பேரை கெடுக்கிறதுக்காக, இதுக்காகவே டைம் எடுத்து போய் பேசுறதுல என்ன நிம்மதி கிடைக்குது? இன்றைக்கி ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த உலகம் உன்னை உயர்த்தி பேசணும், இல்லை நீ உயரணும் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தவங்களை பற்றி தவறாக பேசுறது இந்த நிமிஷமே விட்டுரு, புதைச்சிரு, எரிச்சிரு, என்ன ஒன்றாலும் பண்ணிவிடு. அவங்க இல்லாத போது அவங்கள பற்றி பேசுறது, அவங்களோட மரியாதையை அழிக்கிறது, அது வந்து ரொம்ப மோசமான விஷயம். நான் இப்போயே சொல்கிறேன், அப்படி நீ ஒரு மனுஷனை பிளான் பண்ணி காலி பண்ணணும்னு நினச்சின்னா அவன் 10 மடங்கு வளர்ந்து நிற்பான் ஒரு நாள். இல்லை கொஞ்ச நாளைக்கு மறைஞ்சு போய் திருப்பி வந்து எழுந்து நிற்பான். வரும்போது நீ நினச்சதை விட அவன் பெரியாளாக வந்து நிற்பான். இல்லை பெரியால வந்து நிற்பாங்க, அது பெண்ணாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், யாரும் நல்ல தெய்வ செய்து இந்த நிமிஷத்துலேருந்து ஒருத்தர் வேணாம் நீ முடிவு பண்ணிட்டா உனக்கு அவங்க வேணாம் ராஜா விலகிரு. எனக்கூட யார் யாரெல்லாம் இருக்காங்க அவங்களுக்கும் இவன் பேசக்கூடாது, இந்த பொண்ணு பேசக்கூடாது அப்படின்னு நினச்சி இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி இவங்க பேரை கெடுக்கணுன்றதுக்காக நீ பண்ண, இல்லை இவங்களை போட்டு இவங்களை பற்றி எல்லாத்தையும் பேசி தேவையில்லாத நீ தான் வந்து இந்த நபருக்கு விளம்பரம் வாங்கித்தரேன். நான் இப்போயும் சொல்கிறேன், அடுத்தவங்களோட என்ன சொல்கிறது ரீல்லையோ, அடுத்தவங்களோட கோல் முட்டுலையோ, இல்லை அடுத்தவங்களோட இதுலையோ யாரோட ரிலேஷன்ஷிப்பும் உடையாது. அண்ட் நிச்சயமாக சொல்கிறேன், அப்படி 10 பேர் தவறான விஷயங்கள் கேட்டு ஒரு நபரை விட்டுட்டு போனால் கூட, நான் இப்போயும் சொல்கிறேன், பீப்புள் வில் ரியலைஸ் த வேல்யூ ஆஃப் தீஸ் பீப்புள். ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த நிமிஷத்துலேருந்து நான் யாரையும் பற்றி தப்பாக பேச மாட்டேன். 1, யாரை பற்றியும் தவறான விஷயங்களை பரப்ப மாட்டேன். ப்ரூஃப் இல்லாத, தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்துக்கையும் நான் வந்து போய் அடுத்தவங்களோட பர்சனல் லைஃப்பில் நான் மூக்கு நுழைக்க மாட்டேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அவங்களோட வலி, அவங்களோட வேதனை, நம்ம ஏன் போய் அதில் நுழைஞ்சிக்கிட்டோம், அவங்களுக்கு என்ன கஷ்டமாக இருக்குமோ அதை பேச மாட்டேன். இதை மட்டும் டிசைட் பண்ணிக்கோ. அடுத்தவங்க லைஃப்பில் நீ எப்போ உள்ளே நுழையக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடும், அந்த நிமிஷத்துலேருந்தே உன் லைஃப்பில் உனக்கு கண்ட்ரோல் வர ஆரம்பிச்சிடும். அடுத்தவங்க லைஃப்குள்ளே நீ என்டர் ஆகிட்டேன்னு நான் இப்போயே சொல்கிறேன், நீ நினைக்கிற அவங்க நிம்மதி நீ எடுத்துகிட்டு இருக்குன்னு ஒரு நாள் உன் நிம்மதி போயிடும். இதை மட்டும் என்றைக்குமே பண்ணாத, லைஃப்பில் உன்னை ஜெயிக்கிறதுக்கு பெரிய விஷயங்கள் இருக்கும். இதை நான் சொல்லலை, எத்தனையோ அறிஞர்கள் முன்னாடியிலேருந்து இன்னை வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எந்த சயின்டிஸ்ட்டு நிறைய கண்டுபிடிப்பு பிடிச்சிருப்பானோ அவன் ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணணும் அவன் தான். எந்த நடிகர் பெரிய ஸ்டாராக இருப்பாங்கன்னா, யார் அவங்களோட வாழ்க்கையில் ஃபோக்கஸ் பண்ணாங்களோ அவங்க தான். எந்த லீடர் பெரிய பொலிட்டிக்கல் லீடராக இருப்பாங்க அப்படின்னா, யார் தன்னோட லைஃப்பில் அதிகம் ஃபோக்கஸ் பண்ணாங்களோ அவங்க தான். நான் ஃபோக்கஸ்னால் உன் லைஃப்பை மட்டும்தான் கவனிக்கணும், அடுத்தவங்களை கைவிட சொல்லணும் அப்படி சொல்ல, உன்னோட குறையில மட்டும் நீ ஃபோக்கஸ் பண்ணி உன்னை மாற்றிக்கோ. இதை மட்டும் நீ சரி பண்ணிட்டே இருந்த அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உன்னை சுற்றி இருக்கிறது எல்லாமே உன்னை பார்த்து மாறிடும். நீ அடுத்ததை மாத்துறன்ற பேரில் உன்னை மாத்துறதை விட்டுட்டு அடுத்தவங்களோட குறையே நீ மாற்றிட்டு இருந்த அப்படின்னா, ஒரு நாள் உன்னோட லைஃப்பில் நீ காணாத போயிடுவே, நீ தொலைஞ்சு போயிடுவே. நான் சொல்கிறது புரியும் நினைக்கிறேன். தேங்க்யூ.